ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் தோசை. முடக்கத்தான், முடக்கு அறுத்தான், இதோட பேர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இந்த கீரை வந்து ஒரு கொடி, இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதோட லீவ்ஸை மாத்திரம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றலாம். இந்த கீரையை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் முடக்குவாத பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுது. அதனால தான் இதை வந்து முடக்கருத்தான் கீரைன்னு சொல்கிறாங்க. இது மூட்டில் இருக்கிற ஸ்வெல்லிங்கை வந்து நல்லா குறைக்கிது, யூரிக் ஆசிட் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. மிக்சி ஜாரில் இந்த கீரையை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றலாம், இட்லியாகவும் ஊற்றலாம். இந்த கீரையை மிக்ஸ் பண்ணுறனால இட்லி தோசையோட டேஸ்ட் மாறாது, கலர் மட்டும்தான் பச்சையாக இருக்கும். ஸோ சின்ன பசங்களையும் வந்து ஈஸியாக ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம். பசங்களோட போன்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்லது, அதனால் சின்ன வயசில் இருந்தே வந்து இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இதெல்லாம் அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டதுனால தான் வயதானதும் வருகிற பிரச்சனைகளை தவிர்த்து நல்ல ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்க. இப்போல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், பிபி எல்லாம் வருது. நம்ம லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு காரணம். நம்ம நல்ல ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணினா நல்ல ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணலாம். இது என்னோட மாமியாரோட ரெசிபி. இந்த வயசுலையும் அவங்க என்னை விட ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க வயசில் நமக்கு இந்த சுறுசுறுப்பெல்லாம் இருக்குமா தெரியாது. நம்மளை விட நம்ம பசங்க இன்னும் ரொம்ப மோசம். அவங்க செய்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியாது, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளும் கற்றுக்கிட்டு நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே. இந்த இட்லி தோசைக்கு சரியான மேட்ச் பூண்டு மிளகாய் சட்னி. இதோட ரெசிபி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.